சிங்கம் மூன்று ஹரி அவர்களோட நான் ஒர்க் பண்ணுற கடைசியில் நாங்கள் ஒரு 12 வருஷம் கழிச்சு ஒர்க் பண்ணுறேன்னா அருளுக்கு அப்புறம் முதல் முதல்ல போலீஸ் ஜானர் சாமி காக்கா காக்கா ஒரே வருஷத்தில் 2003 வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய போலீஸ் படம்னாலே எல்லா டைரக்டர்ஸும் வந்து அவங்களோட கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஒரு காரணம் வந்து அவருடைய சாமி, எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு கமர்ஷியல் படம் எனக்கு. ஸோ அண்டு இந்த படம் சிங்கம் மூன்று ஏற்கனவே ரெண்டு சீக்குவலும் பெரிய வெற்றி பெற்ற படங்கள். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் எங்கிட்ட வரும்போது வாட் ஐ ஃபெல்ட், என்னுடைய எனக்கு இன்னும் பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த குறிப்பாக விசேஷமான ஒரு விஷயம் என்னென்ன சொல்லணும்னா, இதில் இது வரைக்கும் நான் பாடல்கள் மியூசிக் பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் விவேகா பா விஜய் தாமரை அருமையான பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் முதல் முதல்ல ஹரி இந்த படத்தில் எனக்கு ஒரு பாடல் ஆசிரியர் ஆகிட்டார். அது யாருக்கும் தெரியாத விஷயம். ஏன்னா ஒரு சிச்சுவேஷனில் ரெண்டே நாளில் ஒரு பாட்டு வேணும்னாரு, டியூன் கொடுத்தாச்சு பட்டு லிரிக்கு எல்லாரும் பாடலாசிரியர்களும் பிஸியாக இருந்தாங்க. அதனால் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து எழுதிடலான்னாரு. ஐயோ அது பெரிய வேலையாச்சே, அது பாட்டு செக் பண்ணுறதுக்கே நான் ஒரு வாரம் எடுப்பேன், எழுதுறது ரெண்டு நாள். ஆனால் அவர் ஒரு உட்காந்து ஒரு கான்ஃபிடென்ஸோடு உட்காந்தார், எப்படி போகும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண பாட்டு தான் அந்த வைஃபை. ராத்திரி 9 மணிக்கு உட்காந்து ஒரு விடிய காத்தில் 2-3 வரி வரைக்கும் அவரும் நானும் உட்காந்து அந்த பாடலை முயற்சி பண்ணி எழுதினோம். அண்டு சாங் ரெக்கார்டிங் ஆன போகும்போது ஒரு நல்ல ஒரு, ஏன்னா வார்த்தைகளாக பெருசாக எனக்கு தெரியாது பட் மெட் அமைக்கும் போது இப்படி தான் வார்த்தை மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது உள்ளே வரும். அதுதான் நம்ம பாடலாசிரியர்கிட்ட எதிர்பார்ப்போம், அவங்க கருத்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சவுண்டு விஷயத்தை ஒரு இசையமைப்பாளராக என்னுடைய பொறுப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்தில் இதில் உட்காரும்போது அவர் டைரக்டராக அவருக்கு தெரிஞ்சுது என்ன மாதிரி பாடணும். ஸ்ருதி ஹாசனுக்கும் சூர்யாக்கும் உள்ள பாடல் அண்டு படத்தில் இருக்கிற ஒரு நல்ல பெப்பி சாங் அது. அண்டு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய முதல் புதிய ஸ்டுடியோ ஹெச்சில் முழுக்க முழுக்க ரெக்கார்ட் பண்ண படம் சிங்கம் 3. பாடல்கள் எல்லாமே 5.1 மிக்ஸ் எல்லாமே இந்த ஸ்டுடியோவில் பண்ணப்பட்டது. பிரத்யேகமான புதிய கருவிகள் வச்சு இந்த அந்த பாடல்கள் நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அண்டு தியேட்டரில் பார்க்கும்போது இட்ஸ் அ ப்ளெஷர் டு வாட்ச் த சாங் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். மூணாவது, இந்த எனக்கு தெரிஞ்சு பின்னணி இசைக்கு ரொம்ப அதிக நாள் எடுத்த பண்ணப்பட்ட படம் இது. ஏன்னா 35 நாள் வச்சு நினைக்கிறேன். ஏன்னா 2.5 மணி நேரம் படம், 2.5 மணி நேரம் ஃபுல்லாகவே மியூசிக் இருக்கும் படத்தில். அண்டு எப்படின்னா, நான் படம் ஃபஸ்ட்டு பின்னணி இசைக்காக நான் படத்தை பார்க்கும்போதே பார்க்கும்போதுனா எனக்கு ஒரு ஃபீல் பண்ணது என்னென்னா, நான் மியூசிக் டைரக்டர் ஒரு படத்தை பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் தொய்வு இருக்கோ அந்த இடத்துல ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி மக்களை வந்து அந்த ஒரு தொய்வு இல்லாமல் கொண்டு போக வேண்டியது. அங்கே தொய்வு ஃபீல் பண்ணாங்கன்னு அது நான் தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம், ஏன்னா 11th பேட்ஸ்மேன் மாதிரி. ஆனால் இவர் படம் பார்க்கும்போது பின்னணி இசையே தேவையில்லை, ஏன்னா படமாகவே அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்தது. இல்லை இல்லை சார், நீங்கள் அப்படிலாம் எடுத்துடாதீங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் அது விட்டுறாதீங்க, அது டெஃபினட்டாக வேணும். இது படம் ஃபுல்லாகவே அவ்வளோ கிரிப்பிங்காகவும் அவ்வளோ டைட்டாக இருந்தது. அண்ட் எடிட்டிங் பயங்கரமாக இருந்தது. அவர் இப்போ தான் சூரி சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்கான்னு. அவர் சொன்ன ஒரு விஷயமும் அந்த காட்சியெல்லாம் நான் பாருங்கேன், அந்த ஒரு நிமிஷம் 10 செகண்டு, அப்புறம் 1:05 ஆனது, அப்புறம் 1 நிமிஷம் ஆனது. எனக்கு தான் தெரியும் படத்தில் அந்த 1 நிமிஷம் கூட கிடையாது, எடுத்துட்டார் அவர். இதுதான் உண்மை. அவர் 1.5 மணி நேரம் அதை பற்றி விளைவிச்சிருந்தார். நான் இந்த மாதிரி நானும் தலையை நோண்டிட்டேன், இந்த மாதிரி சீனே படத்தில் இல்லையே, எங்க அவர் வந்து எம்மான்றாரு, ஏற்ற வீட்டில் கடத்திட்டு போனாங்கன்ற எல்லாம் ஒன் அவர் உண்மையுமே அந்த 1 நிமிஷத்தில் 1 செகண்ட் கூட கிடையாது. ஸோ ஐ திங்க் நம்மளாம் பாட்டு பண்ணிவிட்டு அப்புறம் உக்காந்துட்டு தான் எங்கே என்ன பண்ணலாம் ட்ரிம் பண்ணலான்னு யோசிப்போம். அவர் ஷூட் பண்ணும்போதில் எழுதும்போதே அவர் ட்ரிம் பண்ணி தான் ஐ திங்க் நீ ரைட்ஸ் த ஸ்கிரிப்ட். அவர் அந்த மாதிரி ஒரு டைரக்டர். அண்ட் ரொம்ப ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்,
நான் ஒரு சாங் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஷூட்லாம் பண்ணிவிட்டு ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு தான் ஃபைனல் மிக்ஸில் உட்காருவேன். இந்த உங்களுக்கு சிடி மாஸ்டர் கொடுக்கும்போது எல்லா பாட்டையும் ஒன்றா கேட்டு அப்போ தான் நானே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவேன். ஓய் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏன் தேவையில்லாமல் பண்ணியிருக்கிறோம், இது எடுத்துடலாமல், இந்த விஷயம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, இது வார்த்தையை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட போனோன்னா அவர் வருவார், ஐயோ எனக்கு அது வேணும், நீங்கள் அதெல்லாம் எடுக்காதீங்க, வேணா சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க, எதுவும் எடுக்காதீங்கன்னு வருவார். அப்புறம் அவ்வளோ ஏன் வச்சுருப்பார் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும். அண்டு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. அண்டு டெஃபினெட்லி ஒரு மனசுலேருந்து சொல்கிற ஒரு விஷயம், இது வந்து ஒரு எல்லா சினிமா கோயர்ஸுக்கும் அப்புறம் ஒரு பொழுதுபோக்கு, அது மட்டும் இல்லை இந்த கட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்கணுன்றது இந்த படத்தில் அப்படி சொல்லியிருக்கிறார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப கண்ணியமான படமாக இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நன்றி.